அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசிட் விசா தொடர்பான மிக முக்கியமான தகவல் அலன்பா செய்தித்தாளில் வெளியாகியுள்ளது. அந்த மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, துபாய், குவைத், சவுதி ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் எச்சரிக்கை. மிக முக்கிய அப்டேட்டை வெளியிட்ட டிஜிசிஏ, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து, அப்தலியில் நடந்த கோர விபத்து, இரண்டு வெளிநாட்டவர்கள் மரணம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் தொடர்பாக அலன்பா மேகசைனில் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, 2024 ஆண்டின் தொடக்கத்தில் சில வகை குடும்ப விசாக்கள் திறக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது, முதல்ல யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஆலோசகர்கள் மற்றும் சில கேட்டகரிகளுக்கு மட்டும் அடுத்த மாதம், அதாவது ஜனவரி 2024 தொடக்கத்தில் குடும்ப விசாக்கள் திறக்கப்பட உள்ளன. விசாக்களுக்கான சேலரி லிமிட் சம்பந்தமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. விரைவில் ஓரிரு வாரங்களில் விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசிட் விசா தொடர்பான பல முக்கிய தகவல்கள் வெளியாகலாம் என சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசிட் விசா தடை செய்யப்பட்டதால் பல வெளிநாட்டவர்கள் குவைத்தே வேண்டாம் என்று மார்சலாம் சொல்லிட்டு சொந்த நாடுகளுக்கு திரும்பியதால் குவைத்தின் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் படுத்துவிட்டது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸின் எதிர்பாராத அளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அடுத்த மாதம் விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசிட் விசாக்கள் திறக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக அலன்பா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அடுத்த தகவல், குவைத், துபாய், சவுதி ஆகிய அரபு நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் ஹேண்ட் லக்கேஜ்களில் குறிப்பிட்ட பொருட்கள் எடுத்து செல்ல முடியாது. அது என்னென்ன பொருட்கள் என டிஜிசிஏ தெரிவித்துள்ளது. அறிக்கையின்படி பார்த்தோம்னா, கொப்பரை தேங்காய், அதாவது உலர்ந்த தேங்காய், எலக்ட்ரிக் சிகரெட்ஸ், மசாலா பொருட்கள், ஜெல் மற்றும் ஸ்ப்ரே 100 ml வரை தான் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு செல்ல முடியும். அதுபோல் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் நாட் அலவுடு. அதுபோல் பேகேஜ், அதாவது இந்த 30 கிலோ 40 கிலோ பேகேஜ்களை இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இந்த பொருட்கள் எல்லாம் கட்டாயமாக இருக்கவே கூடாது. அதாவது பட்டாசு, ஃப்ளேமபிள் லிக்விட், ஃப்ளேமபிள் கேஸ், அதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், வெப்பன்ஸ், ட்ரை ஐஸ், இப்படிப்பட்ட பொருட்கள் விமானத்தில் கொண்டு செல்லவே முடியாது. நம்ம ஆளுங்க அதிகமாக ஹேண்ட் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்கை கொண்டு போகிறாங்க. இந்த பவர் பேங்கை பார்த்தீங்கன்னா செக்கிங்கில் கண்டுபிடிச்சு தூக்கி போட்டுறாங்க. அதனால் பயணிகள் இந்த பவர் பேங்கை கொண்டு செல்வதை தவிர்க்கவும். கட்டாயமாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். அடுத்த தகவல், அப்தலி ஹைவே சாலையில் நேற்று நடந்த கோர விபத்தில் 2 எகிப்தியர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள். அதில் பயணித்த மேலும் 2 பேருக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமான ஆம்புலன்ஸ் மூலம் 2 எகிப்தியர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,400 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 13,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயத்து டு திருச்சி 47 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 44 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 48 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 60 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 48 குவைத் தினாருக்கு அல் ஜசீராவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 268 ரூபா 40 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1,053 ரூபா 75 பைசாவாக உள்ளது. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 196 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 600 ஃபில்ஸாக உள்ளது. நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றுங்க, அதாவது எவ்வளோ வந்து தங்கம் கொண்டு போகலாம் சொல்லிட்டு. ஆண்கள் பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரைக்கும் கொண்டு போகலாம், பெண்கள் வந்து 20 கிராம் வரைக்கும் கொண்டு போகலாம். இதுதாங்க லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போகிறதா இருந்தால் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த 10 கிராம் நான் சொல்கிறது வந்து 22 கேரட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.